राजीव गांधी மருத்துவமனையில் கொரோனா பாதித்தவர்களுக்கு சேவை புரியும் மருத்துவர்கள் தங்களை தனிமைப்படுத்திக் கொண்டிருக்கும் நிலையில் அவர்களுக்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்தி தரவில்லை என டீனுக்கு கடிதம் அனுப்பியிருக்கிறார்கள். தேவையான வசதிகளை ஏற்படுத்தி தராவிடில் பணிகளை புறக்கணிக்க நேரிடும் என்றும் அந்த கடிதத்தில் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். மருத்துவர்களின் கடிதத்தை தொடர்ந்து தேவையான வசதிகளை செய்து கொடுப்பதாக ராஜீவ் காந்தி அரசு மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. விரிவான தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சாரதா இணைகிறார். சாரதா, விவரம். ராஜீவ் காந்தி அரசு மருத்துவமனையில் பணிபுரியக்கூடிய கொரோனா சிகிச்சை அளிக்கக்கூடிய மருத்துவர்கள் தங்களுக்கு போதிய வசதிகள் ஏற்படுத்தி தரவில்லை என்ற புகார்களை எழுப்பியிருக்கிறார்கள். ஏற்கனவே நமக்கு தெரியும், ராஜீவ் காந்தி அரசு மருத்துவமனையில் இதுவரை ஏழு மருத்துவர்கள் கொரோனா நோய்க்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே மருத்துவர்களுக்கு போதிய பாதுகாப்பு இல்லை என்ற புகார்களை அவர்கள் எழுப்பியிருக்கிறார்கள். குறிப்பாக கொரோனா தடுப்பு பணியில் இருப்பவர்கள் தடுப்பு பணி முடிஞ்ச சிகிச்சை பணியில் இருந்த பிறகு அவர்கள் தங்களை தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும், அந்த குவாரண்டைன் பீரியட் என கூறுவார்கள். அப்படி தனிமைப்படுத்திக் கொள்ளும் பொழுது அந்த மருத்துவர்களுக்கு தேவையான வசதிகள், அதாவது உணவு, அங்கு தங்கக்கூடிய வசதிகள் குறித்து அவர்களுக்கு அந்த போதிய வசதிகளை நிர்வாகம் ஏற்படுத்தி தரவில்லை என்று அவர்கள் புகார் தெரிவித்திருந்தார்கள். இது குறித்து மருத்துவமனை முதல்வருக்கும் அவர்கள் கடிதம் எழுதியிருந்தார்கள். நாங்கள் தொடர்ந்து இந்த புகார்களை கொடுத்து வருகிறோம். 16ஆம் தேதியும் ஒரு கடிதம் கொடுத்திருந்தோம். 5 நாட்கள் ஆகியும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. ஆனால் மேலும் மருத்துவர்களை தொடர்ந்து பணியில் தான் இருக்க வைக்கிறீர்கள். ஆனால் அவர்களுக்கு போதிய பாதுகாப்பு வசதிகளும் அவர்கள் தனிமைப்படுத்திக் கொள்ளும் பொழுது அவர்களுக்கு தேவையான வசதிகளும் செய்து தரப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த கடிதத்தில். எனவே இன்று மதியம் 3 மணி முதல் நாங்கள் கொரோனா தொடர்பான பணிகளை செய்ய போவதில்லை என்று அவர்கள் முதல்வருக்கு நேற்று கடிதம் எழுதியிருந்தார்கள். அதனை தொடர்ந்து மருத்துவமனை நிர்வாகம் மருத்துவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி தற்பொழுது அவர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து தருவதாக உறுதியளித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு மருத்துவமனை வளாகத்தில் தங்குவதற்கு போதிய வசதிகள் இல்லை என்றால் அருகில் இருக்கக்கூடிய ஹோட்டல்களில் ஏதாவது தங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்வது, அவர்களுடன் பேசுவது, உரிய உணவு வழங்குவது உள்ளிட்ட வசதிகளை செய்து தருவதாக மருத்துவமனை நிர்வாகம் தரப்பிலிருந்து உறுதியளிக்கப்பட்டிருக்கிறது. மருத்துவமனை உறுதி அளித்ததன் பேரில் மருத்துவர்களுடைய இந்த வேலை நிறுத்தம் என்பது தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. சரதா, சிறிது நேரத்திற்கு முன்னதாகத்தான் மருத்துவர்களுடன் ஆலோசனையில் ஈடுபட்டிருந்தார் தமிழக முதலமைச்சர். அதில் இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்ததா? வசதிகள் என்று மேம்போக்காக சொல்லும் இந்த நேரத்தில் மருத்துவர்களுக்கு அடிப்படையில் என்னென்ன தேவைகள் இருக்கக்கூடும், இந்த மாதிரி ஒரு சேவை புரியக்கூடிய மருத்துவர்கள் தங்களை தனிமைப்படுத்திக் கொள்ளும் பொழுது அவர்களுக்கு அடிப்படையில் என்னென்ன தேவைகள் இழக்கூடும்? உணவு என்பது முக்கிய தேவை. சரியான நேரத்திற்கு உணவு வழங்கப்பட வேண்டும். அவர்கள் தனிமைப்படுத்திக் கொண்டு மற்றவருடன் தொற்று ஏற்படாமல் இருப்பதற்கான போதிய இடம் இருக்க வேண்டும். தனி கழிப்பறை என்பது இருக்க வேண்டும். இது போன்ற அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தி தர வேண்டும். அங்கு அவர்களை வந்து சேரக்கூடியவர்களுக்கு போதிய பாதுகாப்பு கவச உடைகள் இருக்க வேண்டும். கொரோனா தடுப்பு பணியில் இருக்கும் பொழுது அவர்களுக்கு கவச உடைகள் வேண்டும். கொரோனா வார்டில் மட்டும் இல்லாமல் மற்ற வார்டுகளில் பணிபுரிபவர்களுக்கும் அந்த கவச உடைகள் வேண்டும். ஏனென்றால் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையிலேயே பார்த்தோம், கொரோனா வார்டில் அல்லாமல் மற்ற நோயாளிகள், மற்ற சிகிச்சைகளுக்காக வந்த நோயாளிகள் மூலமாக இந்த கொரோனா நோய் தொற்று என்பது மருத்துவர்களுக்கு வந்திருக்கிறது. எனவே பிற வார்டுகளில் பணி செய்பவர்களுக்கும் இந்த பாதுகாப்பு கவசங்களையும் அதற்கு உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டும். வரக்கூடிய நோயாளிகளுக்கு முதலிலேயே இந்த கொரோனா தொற்று இருக்கிறதா என்பதை பரிசோதனை செய்ய வேண்டுமா இல்லையா என்பது குறித்தான அறிவுறுத்தல்களை தெளிவாக வழங்க வேண்டும். நன்றி சார்.